ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம், ரிப்பன் பக்கோடா. இது ரொம்ப சுலபமான முறையில் ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் வந்து அரிசி மாவு எடுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் கடலை மாவை வந்து மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எள்ளு, 1 டேபிள்ஸ்பூன் வந்து வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. இதுதான் ரிப்பன் பக்கோடா ஆச்சு. இதை இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதில் மேலே வரை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சுட வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து மாவை கிள்ளி இந்த மாதிரி போட்டிங்கன்னா போட்ட உடனே மேலே வரணும். இந்த மாதிரி பபிள்ஸாக அப்படி வந்துச்சுன்னா மாவு நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாவை பிழிய ஆரம்பிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக பிழிய வேண்டாம், கேப்லாம் இருக்கிற மாதிரியே பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக பிழிஞ்சோன்னா ஒன்றுத்து மேலே ஒன்று ஒட்டிக்கும், அப்போ போது நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் வராது. இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். நம்ம இப்போவே வந்து திருப்பி போட்டோன்னா அந்த பக்கோடா வந்து உடஞ்சிரும், ரொம்ப நீளமாக வராது. இப்போ பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே அடங்கிடுச்சு, நம்ம திருப்பி போடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் நிறையா விட்டு பொரித்தோன்னா ரிப்பன் பக்கோடாவில் வந்து எல்லா சைடும் கலர் வந்து ஈவனாக இருக்கும் நமக்கு. இது ஆறுனதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் எடுத்துடலாம். இப்போ நம்ம இப்போது மிச்சம் இருக்க மாவையும் இதே மாதிரியே பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரிப்பன் பக்கோடா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் குறைவான நேரத்தில் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.